ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லவ் கேமிங் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட கேட்கறது ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ப்ரோ என்னோட மொபைல் வந்து ரொம்பவே ஹேங் ஆகுது ப்ரோ. ஓகேங்களா, நான் வந்து யூஸ் பண்ணுறது 1GB ரேமு, 2GB ரேமு, 3GB ரேமு, ஸோ 4GB ரேமு, இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இப்போ நான் வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நிறைய ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ப்ரோ. பட் ஆனால் அந்த ஹேங் ப்ராப்ளம், இந்த லேக் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆக மாட்டேங்குது ப்ரோ. ஸோ அதை பற்றி ஏதாவது வீடியோ சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மக்களே. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 settings இருக்கு மக்களே. ஸோ அந்த 4 settings மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அந்த செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா லாகு, ஹேங்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகுது, அது நான் கூட யூஸ் பண்ணி தான் இருக்கேன் மக்களே. ஓகேங்களா, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ரைட், நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங்ஸை பற்றி பார்த்துலாம் மக்களே. உங்களோட மொபைலை வந்து எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே இழுத்து விட்டுக்கோங்க மக்களே. இழுத்து விட்டுட்டு அதை வந்து பண்ணால் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து பண்ணால் நிறைய பேர் ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க, சில பேர் ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு செட்டிங்ஸில் கூட்டு போகும் மக்களே. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இம்ப்ரூவ் அக்யூரசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. கிளிக் பண்ணிட்டா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒய்ஃபை ஸ்கேனிங்கு, ப்ளூடூத் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பண்ணால் ரெண்டுமே எனபிளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது ரெண்டுமே வந்து பண்ணால் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பண்ணால் லொக்கேஷன் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணால் பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து பண்ணால் அந்த ப்ராசஸிங் அதாவது ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட மொபைல் வந்து லாக் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது எப்போயுமே வந்து பண்ணால் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து உள்ளே போய் இப்போ உடனே செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஆனில் தான் இருக்கும். நீங்கள் வந்து போய் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் எந்த ஒரு ப்ராசஸும் போகாது, உங்களோட மொபைல் வந்து பண்ணால் ஹேங்கு லேக் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இது வந்து பண்ணால் மொதல் செட்டிங்ஸு. ஸோ கரெக்டாக அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகேவா, ஸோ செகண்ட் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க மக்களே. ப்ளே ஸ்டோரில் போய் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ரெகுலர் இல்லையா, ஸோ உங்களோட லோகோ இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து பண்ணால் கீழே செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் இது பண்ணிவிட்டு கீழே வந்து பண்ணால் ஸோ நெட்ஒர்க் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ ரெண்டாவது இருக்கும். ஸோ உங்களோட மொபைலில் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணனே வந்து பாருன்னா கீழே ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பண்ணால் ஆப் டவுன்லோடு ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மக்களே. ஓகேங்களா, ஸோ நல்லா கண்ணு தெரியும் நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே. ஸோ அதை வந்து பண்ணால் அந்த செட்டிங்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் எங்கெங்கே உங்களோட மொபைலில் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் மக்களே. ஸோ அது வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓவர் எனி நெட்ஒர்க்கு, ஓவர் ஒய்ஃபை ஒன்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்கிமி எவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் இருக்கு மக்களே. ஸோ நீங்கள் செட்டிங்ஸ்க்குள்ளே போனாலே வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் எனி நெட்ஒர்க்குன்னு சொல்லிட்டு தான் எனபிள் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி எதில் வைக்கணும் பார்த்தீங்கன்னா அஸ்கிமி எவரி டைம் அது வந்து கொடுத்துக்கோ மக்களே. ஸோ வந்து எதுக்கு ப்ரோ அவர் கொடுக்க சொல்கிறா அப்படின்னு கேட்பீங்களா. ஸோ அந்த ஓவர் எனி நெட்ஒர்க் இல்லையா அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் ஒரு மூணு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க ஓகேங்களா, அது வந்து அப்டேட் கேட்கும்போது வந்து பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணால் அப்டேட் ஆயிரும் மக்களே. இதை நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஸ்கிமி எவர் டைம் அதில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு அப்ளிகேஷன் அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் மேலே வந்துடும், அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களோட விருப்பம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம் இல்லை பண்ணாமல் கூட இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகாது, உங்களோட மொபைல் வந்து பண்ணால் ஹேங் ஆகாது ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக அப்டேட் பண்ணுறனால தான் உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டாவது செட்டிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ அப்புறம் மூணாவது செட்டிங்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் வந்து பண்ணால் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் வந்து பண்ணால் டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொருத்தவங்க மொபைலில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மக்களே ஓகேங்களா. ஸோ என்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பெர்மிஷனுக்குள்ளே இது மாதிரி போகணும். சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அபோட் ஃபோனுக்குள்ள அபோட் செட்டிங்ஸில் உள்ளே போய் பில்டின் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து பண்ணால் ஒரு மூணு நாள் தடவை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து பண்ணால் வேறு மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு மக்களே. ஸோ இதில் வந்து பண்ணால் எனபிள் பண்ணி ஆன் பண்ணிவிட்டேன், கீழே ஸ்க்ரோல் பண்ணி கடைசியாக கொண்டு வந்துருக்கோம் மக்களே. ஸோ கடைசியாக ஓகேங்களா, ஸோ கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணி தள்ளி விட்டுட்டே வந்தீங்கன்னா பேக்ரவுண்டு ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினா ஒரு ஆப்ஷன் இருக்கும் மக்களே ஓகேங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண மாதிரினா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து பண்ணால் சில மூணு செட்டிங்ஸாக இருக்கும், சில 4-5 settings இருக்கும். அதில் வந்து பார்த்தினா என்னதை வந்து பண்ணால் ஸ்டாண்டர்ட் லிமிட் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் வந்து பண்ணால் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து பார்த்தினா 1 process, 2 process, 3 processலாம் வச்சுருப்பீங்க, அப்படிலாம் வைக்கே வைக்காதீங்க. நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இது வந்து பண்ணால் மூணா செட்டிங்ஸ். இது என்னோட மொபைல் வந்து பண்ணால் நான் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ போகிறக்காண்டி வந்து பண்ணால் நான் காமிச்சிருக்கேன் மக்களே ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது செட்டிங்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதே வந்து பண்ணால் மேலே கீழே ஸ்க்ரோல் பண்ணிப்பீங்களா, அப்படி மேலே இழுத்து விட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா
விண்டோ அனிமினேஷன் ஸ்கேலு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் மூணு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அனிமினேஷன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது விண்டோ அனிமினேஷன் ஸ்கேலு, ட்ரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேலு, இந்த மாதிரி வந்து போனால் ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கு மக்களே. ஸோ அனிமேட்டர் ஸ்கேல் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாலா செட்டிங்ஸ் மக்களே. ஸோ இந்த நாலு செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஓகேங்களா. ஸோ 99% கூட வச்சுக்கோங்க, உங்களோட மொபைல் வந்து ஹேங் ஆகாது, லேக் ஆகாது, உங்களோட மொபைல் வந்து பேக்கப் ஆகாது மக்களே. நான் வந்து இந்த செட்டிங்ஸ் அதை வந்து நான் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் நிறைய பேர் கேட்டீங்க ஓகேங்களா, என்னோட மொபைல் இந்த மாதிரி லாக் ஆகுது ப்ரோ, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் சொல்லியிருக்கேன் மக்கள். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ட்ரிக்கு வந்து ஒர்க் ஆகுதா, உங்களோட மொபைல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். யார் யாரெல்லாம் 1GB 2GB 3GB 4GB ரேம்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ ஸோ அவங்களாம் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து யூஸ் பண்ணுறது 4GB ரேம் ஓகேங்களா. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ்க்காண்டி நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் மக்களே ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய்.